ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நம்புக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் அது என்னென்ன எவ்வளோ ரூபான்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் எல்லா ஷேப்பில் ரெண்டு குங்கும சிமில் வச்சு இருக்குது இது வந்து நம்ம வரவங்களுக்கு குங்குமமும் சந்தனமும் கொடுக்குறக்காண்டி காண்டி இது வச்சுருக்கோம் இது எங்கள் அம்மா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க வரலட்சுமி நோம்புக்காண்டி அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பு குடம் இதுவும் எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க வரலட்சுமி நோம்புக்கு வைங்க அப்படின்னு சொல்லி இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செம்புக்கோ நல்லா அழகாக லட்சணமா இருந்தது இந்த ரெண்டு குத்து விளக்கும் எங்கள் மாமியார் வந்து வாங்கி கொடுத்தாங்க வரலட்சுமி நோம்புக்காண்டி அது வாங்கி கொடுத்தாங்க அது எவ்வளவு ரேட்டுன்னு எங்கிட்ட சொல்லலை அதுக்கப்புறமா நாங்கள் சாமிக்கு வந்து ஒரு சாரி ஒன்று எடுத்திருந்தோம் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வந்துச்சு ரேட்டு வந்து வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறக்காண்டி ப்ளவுஸ் பீட்டு வந்து வாங்கியிருந்தோம் ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ஒன் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம் நாங்கள் ப்ளவுஸ் பீட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மஞ்சள் தாலி கயிறு குங்குமம் இதெல்லாம் சே பேக்கெட்டாகவே வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வச்சு கொடுக்க இந்த வட்டம் நாங்கள் வந்து இந்த மணி தாமரை ஷேப்பில் இருக்க பிளேட்டு வாங்கியிருந்தோம் இது ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி பிளேட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த விட கொடுப்போம்னு சொல்லி இந்த மணி மாடலில் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு போடுற மாலை இது வந்து நூற்றி முப்பது ரூபான்னு வாங்கியிருந்தோம் நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக கீழே வந்து ரெண்டு தாமரை இருக்கிற மாதிரி அழகாக இருந்தது இது ஒன்று வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் டப்பா வந்து நாங்கள் தனியாக வேற வாங்கியிருந்தோம் இது வந்து பன்னெண்டு பீஸ் வந்து எழுவத்தி ரெண்டு ரூபான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மதுரையில் தான் வாங்கினோம் நாங்கள் இது குங்கும டப்பா இந்த சின்ன நெக்லஸ் மாதிரி இருந்துச்சுல இது நூற்றி எண்பது ரூபாய் இது பஞ்சு மாலை இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்புறம் வளையல் சாமிக்கு போடவும் இல்லை வரவங்களுக்கு கொடுக்கவும் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பண்டல் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த நெக்லஸ் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தோம் இது வந்து காதோல கருகுமணி நம்ம குடத்துக்குள்ளே போட தேவைப்படும் இது ஒன்று வாங்கியிருந்தோம் இந்தது வந்து இந்த நெக்லஸ் வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் சாமிக்கு போட தான் இது ஃபுல்லாக தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்